மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைவருக்கும் வணக்கம். நாம கடந்த வகுப்புல படைப்பின் ரகசியம் அப்படின்ற ஒரு பாடத்தை நாம படித்தோம். அதை நீங்க திரும்ப ஒருக்கா வாசித்து பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு அதற்கு அடுத்த அழகாக நாம பொய் சொல்லாதே அப்படின்ற ஒரு பாடத்தை நாம படிக்க போறோம். இந்த பொய் சொல்லாதே அப்படின்றது ஒரு நாட்டார் பாடல் வகையில காணப்படுது. இந்த பொய் சொல்லாதே அப்படின்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, யாரிடையுமே பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்ப சிறுவர்களாகி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்பொழுதுமே உண்மையை மாத்திரம் தான் பேசணும். ஒரு சிறிய விடயத்துக்கு கூட உங்களுடைய அம்மா அப்பா அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் யாரா இருந்தாலும் ஒரு சிறிய பொய் கூட சொல்லக்கூடாது. இது நாம சிறிய காலத்துல இருந்து சிறிய பருவத்துல இருந்து நாம பழக்கி கொண்டு வர்ற ஒரு விடயமாக இருக்கணும். எப்பொழுதுமே நாம உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இதுல உங்களுக்கு கொடுத்திருக்கிறது நாட்டார் பாடல் ஒன்றுதான் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பொய் சொல்லாதே, பொய் சொல்லக்கூடாது. அந்த பொய் சொல்றதுனால பல்வேறு விளைவுகள் ஏற்படும். ஒரு பொய்யால பல்வேறு பொய்கள் சொல்ல வேண்டி வரும். ஆகவே ஒரு உண்மையை மட்டும்தான் பேசணும். அப்ப இந்த பொய் சொல்லாதே இதை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு நாட்டார் பாடல் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நாட்டார் பாடல் அப்படின்றது இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. நாட்டார் பாடல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்துல காணப்பட்ட மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் வேலை செய்யும் போது அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அவர்கள் தங்களுடைய வேலை செய்யும் போது அவர்களுக்கு களைப்பு ஏற்படும். அப்ப இந்த களைப்பை இல்லாமல் போக்குறதுக்காக அவர்களாக மெட்டு போட்டு அவர்களால வாய் வழியால அவர்களுக்கு வருகின்ற சொற்களை வைத்துக்கொண்டு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பாடலை தான் நாம நாட்டார் பாடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அதை ஆரம்ப காலத்திலேயே விட்டு விடாம தற்போதும் அந்த நாட்டார் பாடல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதா காணப்படுது. இப்ப அந்த வகையில விவசாயத்தை மேற்கொள்ளும் போது அந்த மக்கள், அதே மாதிரி மீன்பிடி அதாவது மீன் பிடிக்கிறவர்கள், அவர்கள் தங்களினுடைய தொழில களைப்பு ஏற்படாம கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இது நிறைய என்ன தொழில் செய்தாலும் எல்லா தொழில்களுக்குமே இந்த நாட்டார் பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரம் இப்ப தேயிலை கொழுந்து பறிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்களும் இந்த நாட்டார் பாடலை படித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த நாட்டார் பாடலை என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். நாட்டுப்புற மக்களால் பாடப்பட்டவை நாட்டார் பாடல்கள். இப்பாடல்கள் வாய்மொழி வழியாக வளர்த்து வரப்பட்டவை. அதாவது நான் சொன்ன மாதிரிதான், அதாவது நாட்டார் பாடல் அப்படின்றது நாட்டுப்புற மக்கள், நாட்டுப்புற மக்கள்னு சொன்னா கிராமத்து மக்களால பாடப்பட்ட ஒன்றாக காணப்படுது. அதே நேரம் இது ஒரு வாய் வழியால எழுதி வைத்து பாடுகின்ற பாடல் இல்ல, வாய் வழியாக என்ன சொற்கள் வருதோ அதை வைத்து கொண்டு பாடுகின்ற ஒரு பாடலாக காணப்படுது. நாட்டுப்புற மக்கள் வேலைகளில் ஈடுபடும் பொழுது களைப்பை மறக்க பாடல்களை பாடுவர். அப்ப நான் சொன்ன மாதிரியே என்னன்னு சொன்னா, அந்த வேலை செய்யற ஒவ்வொரு தொழிலையும் செய்யற மக்கள் என்னன்னு சொன்னா, அவர்களினுடைய களைப்பை நீக்கிக் கொள்றது, தங்களினுடைய வேலைகளை இலகுவாக்கி கொள்றதுக்கு ஒரு ஜொலியா எல்லாரும் சேர்ந்து பாடுனா களைப்பு இல்லாம வேலையை இலகுவாக முடிக்கக்கூடியதா இருக்கும். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் அவர்களால உருவாக்கப்பட்டது தான் இந்த நாட்டார் பாடல். ஆணும் பெண்ணும் கூடி வேலை செய்யும் போது வேடிக்கை பாடல்களையும் பாடுவது வழக்கம். அப்ப இது ஆண் மட்டும்தான் பாடணும் இல்ல பெண் மட்டும்தான் பாடணும் அப்படின்ற வேறு பாடலாம் இல்ல, ஆண் பெண் எல்லாமே இணைந்து ஒரு வேடிக்கை பாடலாகவும் இந்த நாட்டார் பாடல்களை அவர்கள் பாடுவார்கள். அப்படிப்பட்ட வேடிக்கை கதை பாட்டுத்தான் பொய் சொல்லாதே என்பதாகும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வேடிக்கையான பாடல் தான் என்னன்னு சொன்னா இந்த பொய் சொல்லாதே. அப்ப இந்த பொய் சொல்லாதேவும் ஒரு நாட்டுப்புற பாடல், நாட்டார் பாடலாக காணப்படுது. பிள்ளைகளும் சிறுவயதில் இருந்தே உண்மை பேசி பழக வேண்டும், தொட்டிற் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பார்கள். இந்த பாட்டை நாமும் பாடி பொய் சொல்வதனால் வரும் தீங்கை அறிந்து உண்மையை பேசி எச்சந்தர்ப்பத்திலும் பொய் சொல்லக்கூடாது என்பதை உணர்வோம். அப்ப நாம சிறு வயதிலேயே இருந்து என்னது இந்த
பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்றத வந்து நாம பழகி கொண்டு வரணும். அதாவது தொட்டிப்பழக்கம் சுடுகாடு மட்டும், அதாவது நம்ம சிறிய வயதுல என்ன பழகுறோமோ அதுதான் வந்து நாம இறக்குற வரைக்கும் இருக்கும். அப்ப சின்ன வயசுலயே நாம வந்து பொய் சொல்லி பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம இறக்குற வரைக்கும் அதை பொய் சொல்லிக்கொண்டேதான் இருப்போம். ஆகவே வந்து நாம சிறு வயதிலேயே வந்து உண்மையை மட்டும்தான் வந்து பேச வேண்டும், உண்மையை பேசிதான் வந்து பழக வேண்டும். அப்ப ஒரு பொய்ய வந்து நாம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து பல்வேறு விளைவை வந்து நமக்கு ஏற்படுத்தும், பல்வேறு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அப்ப அந்த வகையினாலான ஒரு பாடல் தான் வந்து இந்த பொய் சொல்லாதேன்ற பாடல். இந்த பாடலை வந்து ஒருக்கா பாப்போம். ராசா வீட்டின் முற்றமதில் நனைந்த சீனி காய்ந்ததுவே ராமன் அங்கே போயிருந்தான், காய்வது என்ன பொருள் என்றான். அதாவது ராசா வீட்டின் முற்றமதில் நனைந்த சீனி காய்ந்ததுவே, அதாவது ராசா அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, அந்த ராசாவினுடைய வீட்டின் முற்றம், அந்த ராசாவினுடைய வீட்டினுடைய முற்றத்துல வந்து நனைந்த சீனி வந்து காய்ந்து கொண்டு இருக்குது. சரியா, அதனினுடைய முற்றத்துல நனைந்த சீனி வந்து காய்ந்து கொண்டு இருக்கின்றது. ராமன் அங்கே போயிருந்தான், காய்வது என்ன பொருள் என்றான். அப்ப யாரு வீட்டுல வந்து சீனி காயுது? ராசா அப்படின்றவர் வீட்டுலதான் வந்து சீனி, நனைந்த சீனி காய்ந்து கொண்டிருக்குது. அப்ப அவர் வீட்டுக்கு யாரு போறா அப்படின்னு சொல்லி சொன்னா ராமன் அப்படின்ற ஒருத்தர் வந்து போறாரு. அப்ப ராமன் போயிட்டு என்ன கேக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த உங்களினுடைய வீட்டு முற்றத்துல வந்து காய்கின்ற பொருள் என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சரியா, இப்ப பொதுவாவே சீனி காய்ந்து கொண்டிருக்குது அப்படின்னா நம்மளுக்கே பார்க்கும் போது தெரியும் அது சீனி அப்படின்னு சொல்லி. அப்ப இவரு ராமன் வந்து என்ன கேட்கிறாரு, உங்களினுடைய வீட்டு முற்றத்துல என்ன பொருள் காயுது அப்படின்னு சொல்லி இந்த ராமன் கேட்கின்றார். ராசா மலையின் மண்ணென்றார், ராமன் எழுந்து போய்விட்டான், ராசா தனக்கு பொய் சொன்னார் என்றே ராமன் யோசித்தான். ராசா மலையின் மண் என்றார், ராமன் எழுந்து போய்விட்டான். அப்ப ராசா கிட்ட இந்த ராமன் வந்து கேட்கும் போது என்ன பொருள் காயுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பதில் ராசா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா மண் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன பொருள் காயுதுன்னா மலையில இருக்கிற மண் வந்து காய்ந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பகுதிக்கு தான் வந்து இந்த மண் காயுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது ராமன் என்ன செய்துட்டாரு, இவன் ஏன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழும்பி போயிட்டாரு. ராசா தனக்கு பொய் சொன்னார் என்றே ராமன் யோசித்தார். அப்ப ராசா வந்து அங்க சீனி காயுதுன்னு சொல்லி இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா காய்ந்தது சீனி, ஆனா ராசா என்ன சொல்றாரு, அது வந்து மலையின் மண், அங்க வந்து மண்ணு தான் வந்து காயுது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா அவரு பகடிக்கு தான் சொன்னாரு, ஆனா வந்து ஒரு பொய்யொன்னு சொல்லிட்டாரு. அப்ப ராமன் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் வந்து உண்மைக்குமே சீனி தானே காயுது, அப்ப சீனி காயுது அப்படின்னு அவர் சொல்லி இருந்தா என்ன, ஆனா இவர் வந்து எனக்கு பொய் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி ராமன் வந்து யோசித்து கொண்டிருக்காரு. என்னது, ராசா வந்து எனக்கு பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சு கொண்டு இருக்கிறான். போன ராமன் யோசனையில் புத்தி ஒன்று புகுந்ததுவே, தானே அந்த சீனியெல்லாம் தின்று தொலைக்க வழிகண்டான். போன ராமன் யோசனையில் புத்தி ஒன்று புகுந்ததுவே. அப்ப ராமன் என்ன செய்துட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு. அதாவது என்ன, ராசா வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டும் அதே யோசிச்சுட்டு இருக்காரு, என்னன்னு சொன்னா ராசா வந்து எனக்கு போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்ப இவனுக்கு வந்து ஒரு யோசனை ஒன்று தோன்றுது. யாருக்கு, ராமனுக்கு வந்து ஒரு யோசனை வந்து தோன்றுது. என்ன யோசனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தானே அந்த சீனியெல்லாம் தின்று தொலைக்க வழிகண்டான். அப்ப அவன் வந்து எனக்கு பொய் சொல்லிட்டான், சீனி தான் காயுது ஆனா மண்ணுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டான். அப்ப அவனுக்கு என்ன செய்யணும், அவன் பொய் சொன்னதுக்காக நானே அந்த சீனி எல்லாத்தையுமே வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு யோசனை தோன்றது. அவன் வந்து என்கிட்ட உண்மை சொல்லியிருந்தா பரவாயில்ல, பொய்க்கு மண்ணுன்னு சொல்லி தானே சொல்லிட்டான், ஆகவே வந்து அந்த சீனி எல்லாம் வந்து நான் சாப்பிடணும், அதை வந்து எப்படி அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவரு யோசிச்சு கொண்டிருக்கிறார். யாரு யோசிக்கிறது, ராமன் யோசித்து கொண்டு இருக்கிறார். மகனை அழைத்தே இது சொல்வான், மன்னன் வீட்டில் நான் இருப்பேன், வடக்கன் மாடு செத்ததென்று வந்தங்க எனக்கு சொல்லென்று. அதாவது மகனை அழைத்தே இது சொல்வான்,
மன்னன் வீட்டில் நான் இருப்பேன். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த சீனியை வந்து எப்படியாவது நான் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி ராமன் நினைக்க, ராமன் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவரினுடைய மகனை வந்து அழைக்கிறாரு. இப்ப வீட்டுலதான் இருக்கிறாரு. மகன் அழைச்சு சொல்றாரு, நான் வந்து அந்த ராசா வீட்டுக்கு போறேன். அப்ப நான் வந்து மன்னன் வீட்டுல இருக்கிறேன், போயிட்டு நீ வந்து என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னா, வடக்கன் மாடு செத்தென்று பந்தங்கெனுக்கு சொல்லேன்ற, அதாவது நம்ம வீட்டுல வளர்க்கிற மாடு வந்து இறந்து போயிருச்சு அப்படின்னு வந்து நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மகனும் பிள்ளையும், மகனும் தந்தையும் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஐடியா உண்டு பண்றாங்க. அதாவது அந்த சீனியை வந்து சாப்பிடுறதுக்காக இந்த தந்தை என்ன செய்யறாரு, மகனுக்கு வந்து சொல்றாரு, நான் வந்து அங்க ராசா வீட்டுல போயிட்டு இருப்பேன், நீ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வீட்டுல வளர்க்குற மாடு வந்து இறந்து போயிருச்சு அப்படின்னு வந்து நீ என்னிடம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி மகன் கிட்ட ராமன் வந்து சொல்லுறாரு. மன்னன் வீட்டில் அவன் இருக்க மகனும் எழுந்தே ஓடி வந்தான். என்ன மகனே அழுகின்றாய் என்று ராமன் கேட்டிடவே, மன்னன் வீட்டில் அவன் இருக்க மகனும் எழுந்தே ஓடி வந்தான். அப்ப இவ்வாறு இவர்கள் ரெண்டு பேருமே கதைத்துட்டு ராமன் என்ன செய்துட்டாருன்னு சொன்னா, ராசா வீட்டுக்கு போயிட்டாரு, அங்க மன்னன் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்ப மன்னன் வீட்டுல போயிட்டு இருக்கிறாரு. இவ்வாறு இருக்கும் போது அங்க என்ன செய்யறாரு, இவர் சொன்ன மாதிரியே தன்னுடைய மகன் வந்து ஓடி வாராரு. சரியா, யார பாக்க, ராமனை பாக்க ஓடி வாராரு. என்ன மகனே அழுகின்றாய் என்று ராமன் கேட்டிடவு. அப்ப ராமன் இனிமே என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஏன் மகனே அழுகின்றாய் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. யார்கிட்ட, மகன் கிட்ட கேக்குறாரு. ஆனா இப்ப இங்க இருக்கிறாங்க எல்லாம் மன்னன் வீட்டுல, ராசா வீட்டுலதான் வந்து இப்ப மூணு பேரும் இருக்காங்க. அப்ப ராசா வீட்டுல இருக்கும் போது ராமன் கிட்ட வந்து அவரினுடைய மகன் என்ன சொல்றாரு, நம்ம வீட்டுல வளர்க்கு ஏன் வந்து அழுகின்றாய் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தந்தை வந்து மகன் கிட்ட கேக்குறாரு, ஏன் இப்ப வந்து நீ அழுகின்றாய் அப்படின்னு சொல்லி. எங்கள் எருது வழி வந்து இறந்து விட்டது என்று சொல்ல, அங்கே ராமன் அது கேட்டு அலறி விழுந்தான் சீனியின் மேல். எங்கள் எருது வழி வந்து இறந்து விட்டது என்று சொல்ல, அதாவது வழி வழி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நோய். அப்ப நோய் உண்டு வந்து நம்மளினுடைய எருது வந்து இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி மகன் வந்து ராமன் கிட்ட சொல்லுறாரு. இவ்வாறு சொன்ன பிறகு ராமன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்கே ராமன் அது கேட்டு அலறி விழுந்தான் சீனியின் மேல். அப்ப இதை கேட்டுட்டு ராமன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சீனி மேல விழுந்துட்டாரு. சரியா, ஏன் சீனி மேல விழுந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல ராசா என்ன சொன்னாரு, அது வந்து சீனின்ற ஒரு வார்த்தையே சொல்லல, அவரு வந்து மன்னன் தான் சொன்னாரு. அப்ப யாருமே வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த வந்து கேட்ட உடனே மண்ணுலதான் வந்து விழுவார்கள். சரியா, அந்த அததான் வந்து இங்க ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க. அப்ப சீனி, அவர் சொன்னது சீனி, உண்மையா இருந்தது சீனி, ஆனா ராசா என்ன சொன்னாரு, அது வந்து மண்ணுன்னு சொன்னாரு. சரியா, இப்ப இவர் அந்த அதிர்ச்சியில வந்து இவர் என்ன செய்துட்டாரு, அவர் சொன்னது மண்ணு தானே, இது மண்ணுன்னு தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த சீனியின் மேல இவரு விழுந்துட்டாரு. ஆசை எருது போயிற்றே, ஐயோ ஐயோ, இனி எனக்கு வாய்மன் வாய்மன் என்று சொல்லி காயும் சீனிதனை அள்ளி. அப்ப என்னோட நான் ஆசையாக வளர்த்த என்னோட எருமை, அதாவது என்னுடைய மாடு வந்து இறந்து போயிட்டு, அப்ப நான் வந்து இனி என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, வாய்மன் போடுறாரு. அதாவது இறந்தவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இறுதியாக அந்த வாய்மன் வந்து போடுவாங்க. இறுதியாக போடுற மண்ணதான் வந்து வாய்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இறந்தவர்களுக்கு. அப்ப இங்க ராசா என்ன சொன்னாரு, அது வந்து மண்ணுன்னு தானே சொன்னாரு. அப்ப என்னுடைய மாடு வந்து இறந்து போயிருச்சு, அப்ப நான் அவருக்கு வந்து என்ன செய்யறேன், வாய்க்கு மண் போடுறேன் அப்படின்னு சொல்லி இவரு சீனி எல்லாம் வந்து அள்ளி வாயில வந்து போட்டு கொள்றாரு. பாரி அடைந்தான் வாய்க்குள்ளே, வயிறும் நிரம்பி விட்டதுவே, மகனும் உனக்கும் உன் தாய்க்கும் வாய்மன் போட என்று சொல்லி. வாரி அடைந்தான் வாய்க்குள்ளே, வயிறும் நிரம்பி விட்டதுவே. அப்ப இவர் என்ன செய்யறாரு, வாய்மன் வாய்மன் அப்படின்னு சொல்லி எல்லா சீனியையும் வந்து எடுத்து அவரு வாய்க்குள்ள போட்டு கொள்றாரு. அப்ப வாய்க்குள்ள போட்டதுக்கு பிறகு என்ன செஞ்சிருச்சு, சீனிய சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்கு வயிறு வந்து நிரம்பிட்டு. மகனும் உனக்கும் உன் தாய்க்கும் வாய்மன் போட என்று சொல்லி, அப்ப என்ன செய்யறாரு, நான் வந்து வாய்மன் போட்டுட்டேன், அப்ப நீயும் உன்னோட
தாயும் வந்து என்ன செய்யணும், நம்மளினுடைய மாடுக்கு வந்து வாய்மண் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த ராமன் வந்து தன்னோட மகனுக்கு சொல்றாரு. அள்ளி கொடுத்தான் சீனி எல்லாம் அரசன் சீனி தொலைந்ததுவே. அப்ப என்னது, இவர் வந்து நீயும் இப்ப நான் வந்து வாய்க்கு மண் போட்டுட்டேன், அப்ப நீயும் உன்னோட அம்மாவும் வந்து என்ன செய்யணும், நம்மளினுடைய எருதுக்கு வந்து வாய்மண் போடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த சீனியெல்லாம் அள்ளி தன்னோட மகனுக்கு கொடுக்கறாரு. பள்ளி பிள்ளைகள் கேட்டீரோ பகுடிக்கும் போய் சொல்லாதீர்கள். அப்ப இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு விளையாட்டுக்கு கூட போய் வந்து சொல்லக்கூடாது. இப்ப ஆரம்பத்திலேயே வந்து இந்த ராசா வந்து என்னது, இங்க நான் காயறது சீனிதான் அப்படின்னு சொல்லியிருந்தா அவருக்கு மீதி சீனியாவது கிடைத்திருக்கும். ஆனால் அவர் என்ன செய்துட்டாரு, இது மண்ணுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டாரு. அப்ப மண்ணுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவர்கள் என்ன செய்துட்டாங்க, அவர் மண்ணுன்னு தானே சொன்னாருன்னு சொல்லி எல்லா சீனியையுமே வந்து சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். இப்ப ராசாவுக்கு வந்து கடைசியில ஒரு சீனி கூட இருக்கவில்லை. இதுதான் வந்து ஒரு பகிடிக்கு கூட, அதாவது விளையாட்டுக்கு கூட வந்து நாம பொய் சொல்லக்கூடாது. விளையாட்டா பொய் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து விபரீதமான ஒரு முடிவுல தான் வந்து போய் முடியும். ஆகவே வந்து எல்லாரும் வந்து பொய் சொல்லாம உண்மை மட்டும்தான் வந்து சொல்லணும். இதுல வந்து பார்ப்போம், பயிற்சியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ராசா வீட்டின் முற்றத்தில் காய்ந்த பொருள் என்ன, அங்க வந்து என்ன காய்ந்தது, சீனி தான் வந்து காய்ந்தது. ராமன் ராசா வீட்டின் முற்றத்தில் காய்வது என்ன பொருள் என்று கேட்டபோது ராசா சொன்ன பதில் யாது, மலையின் மண் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ராமன் சீனியெல்லாம் தின்று தொலைக்க கண்ட வழி என்ன, அதாவது தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம என்னுடைய வீட்டு எருமை மாடு வந்து இறந்து விட்டது அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வழியை தான் வந்து அவர்கள் பின்பற்றினாங்க. இவ்வாறு பின்பற்றி விழுந்து என்ன செய்தாங்க, சீனியையும் வந்து தின்று விட்டார்கள். இந்த பாட்டை படித்த பொழுது உங்கள் மனதில் தோன்றியவற்றை எழுதுக. அப்ப இந்த பாடல் வந்து இப்ப நம்ம ஒரு தடவை சொன்னனாலும் உங்களுக்கு விளங்கி இருக்காது, திரும்ப ஒருக்கா நீங்க அந்த பாடத்தை படிக்கும் போது இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோன்றும், சரியா? அப்படி உங்கள் மனசுல வந்து என்ன தோணுதோ அததான் வந்து இங்க கேட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த பாடம் வந்து பொய் சொல்லாதே அப்படின்ற பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. இதுல வந்து ஒரு இலக்கண பகுதி வந்து ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. இலக்கண பகுதியில என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வினை சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவா தெரியும் உங்களுக்கு சொற்கள்ல வந்து பெயர் சொற்கள் வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு பகுதிகளில் வந்து காணப்படுது. இப்போ பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவாக இந்த பெயரை குறிக்கின்ற விடயங்களை வந்து நம்ம சொல்லலாம். அதாவது ஐந்தறிவு இருக்கிறது, மனிதன் பெயர், அதே மாதிரி ஆடு மாடு தாவரங்கள், இது எல்லாவற்றையுமே வந்து நாம பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பெயர் சொற்கள்ல வந்து சில வகைகள் இருக்குது, அது வந்து பிறகு போகையில தான் வந்து உங்களுக்கு பாடத்துல வந்து ஒரு பாடத்திட்டமா வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து நாம இன்னொரு சொல்லான வினை சொல்லை பற்றி வந்து பார்க்க போறோம். இந்த வினை சொல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு செயலை குறிக்கின்றதான் வந்து நாம வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது நம்ம செய்யற வேலை, ஏதாவது செய்யற வேலையைதான் வந்து நாம வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப என்ன செய்யறோம், சாப்பிடுவோம், படிப்பம், தூங்குறது, விளையாடுறது, குளிக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் இருக்குது தானே, இதைதான் வந்து நாம வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? இப்ப இந்த வினை சொற்கள் அப்படின்றது என்னன்னா, சில இயல்புகள் வந்து வினை சொற்களுக்கு வந்து காணப்படுது. அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பொதுவாகவே வந்து காலம் காட்டக்கூடியதுதான் வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? இப்ப இங்க உதாரணம் கொடுத்துருக்காங்க, உண்டான் வந்தாள், உண்கிறாள் வருகிறாள், உண்பாள் வருவாள், இது எல்லாமே வந்து வினை சொற்களாகத்தான் காணப்படுது. இதுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி மூன்று காலங்கள் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். இறந்த காலம் அப்படின்றது வந்து ஏற்கனவே நடந்து முடிந்ததை சொல்லுவேன், நிகழ்காலம் அப்படின்றது வந்து இப்போது நடந்து கொண்டிருக்கிறத சொல்லுவேன், அதே மாதிரி எதிர்காலம் அப்படின்றது வந்து இனி நடக்க போற விடயத்தை தான் வந்து நம்ம எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன், சரியா? இப்ப நேற்று படித்தேன், நேற்று படித்தேன்னா நேத்தே படித்து முடித்துட்டேன் அப்படின்றத அர்த்தம். இப்ப வந்து இன்று இப்பொழுது படித்து கொண்டு இருக்கின்றேன், அப்ப இப்ப வந்து நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்ப இந்த செயலை வந்து செய்து கொண்டிருக்கிறேன், அப்ப வந்து அது நிகழ்காலம்.
எதிர்காலம், எதிர்காலம் நான் நாளை நாளைக்கு கொழும்புக்கு செல்வேன், நாளைக்கு இல்லைன்னா நாளை கொழும்புக்கு போவேன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எதிர்காலம். இன்னைக்கு அப்ப நேத்தும் நடக்கல, இன்னைக்கும் நடக்கல, நாளைக்கு இல்லைன்னா இனி எப்பயாவது நடக்க போற ஒரு விடயத்தை தான் வந்து எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த காலம் காட்டுறது வந்து வினை சொல்லுக்கு உரிய பண்பு. இதே பெயர்ச்சொல்னு பார்த்தோம்னு சொன்னா பெயர்ச்சொல் வந்து காலம் காட்டுவது இல்லை. இப்ப தாவரம், மேசை, புத்தகம் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து ஏதாவது காலத்தை காட்டுதா? இல்ல, அது வந்து ஒரு பொருளினுடைய பெயரை தான் வந்து இந்த பெயர்ச்சொற்கள் வந்து காட்டுது. ஆனா வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம செய்யற ஒரு செயலை தான் காட்டுது, அதுதான் வினைச்சொற்கள். அப்ப அந்த வகையில இப்ப இறந்த காலத்துக்கு வினைச்சொல் உதாரணம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உண்டாள், வந்தாள், அது வந்து இறந்த காலமா காணப்படுது. நிகழ்காலத்துல பார்த்தோம்னு சொன்னா உண்கிறாள், உண்கிறாள்னா இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். அதே மாதிரி வருகிறாள், வருகிறாள்னு சொன்னா இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறாள். அதே மாதிரி எதிர்காலம் அப்படின்னு சொல்லும் போது உண்பால், வருவாள், சரியா? அப்ப இனி வந்து உண்பால் இல்லைன்னா இனி வந்து வருவாள் அப்படின்றதுதான் வந்து எதிர்காலமா வந்து காணப்படுது. அப்ப ஒரு வினைச்சொற்களுக்கு வந்து என்னென்ன இயல்புகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வினைச்சொற்கள் செயலை உணர்த்தும். முதலாவது வந்து வினைச்சொற்கள் வந்து செயலை உணர்த்தும், அதான் வந்து இப்ப சொன்னேன். அதாவது நாம செய்யற ஒரு செயலை குறிக்கிறது தான் வந்து வினைச்சொற்களாக காணப்படுது. வினைச்சொல் காலம் காட்டும், வினைச்சொற்கள் வந்து காலம் காட்டும்னா வினைச்சொற்கள் வந்து இறந்த காலமா இருக்கலாம், நிகழ்காலமா இருக்கலாம், எதிர்காலமாகவும் இருக்கலாம், அதான் வந்து வினைச்சொற்கள் காலம் காட்டும். வினைச்சொற்கள் வேற்றுமை உருபை ஏற்பது இல்லை. வேற்றுமை உருபை அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும், ஐ, ஆள், அந்த வருகின்ற, அது வந்து பிறகு போக போகுதான் வந்து உங்களுக்கு வேற்றுமை உருபு வந்து பிறகு பாடத்துல வந்து வரும். இந்த வேற்றுமை உருபை வந்து யாரு ஏற்பா அப்படின்னு சொல்லி சொன்னா பெயர்ச்சொற்கள் தான் வேற்றுமை உருபை வந்து ஏற்கும். இந்த வினைச்சொற்கள் வந்து வேற்றுமை உருபை ஏற்காது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப பாடசாலை, பாடசாலை அப்படின்றது வந்து ஒரு பெயர்ச்சொல், பாடசாலை அப்படின்றது வந்து ஒரு பெயர்ச்சொல். சக, கு அப்படின்றது வந்து ஒரு வேற்றுமை உருபு, கு அப்படின்றது வந்து ஒரு வேற்றுமை உருபு. இப்ப இதை இரண்டையும் இணைச்சா பாடசாலைக்கு அப்படின்னு வரும், சரியா? அப்ப அது வந்து ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்கு. பாடசாலைக்கு, மேசைக்கு, மேசையால், கண்ணனால், அப்படி வந்து வேற்றுமை உருபை ஏற்கக்கூடிய தன்மை வந்து சிறப்பியல்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பெயர்ச்சொற்களுக்கு தான் இருக்குது. ஆனா வினைச்சொற்கள் வந்து இந்த வேற்றுமை உருபை வந்து ஏற்காது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து செயலை குறிக்கும். அதே நேரம் அது வந்து வினைச்சொற்கள் வந்து முடிவடைகிற பகுதியா காணப்படும். இப்ப முடிவடைகிற பகுதி அப்படின்றதால அதுக்கு வந்து நம்ம வேற்றுமை உருபை வந்து இணைக்க முடியாது. அப்ப வேற்றுமை உருபு வந்து பெயர்ச்சொற்களுக்கு மட்டும்தான் வந்து இணைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே வந்து இந்த வினைச்சொற்கள் வந்து வேற்றுமை உருபை வந்து ஏற்று கொள்ளாது. அதே மாதிரி வினைச்சொற்கள் வந்து ஏவல் பொருளில் வரும். ஏவல் பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா வா, போ அப்படின்னு, இப்ப நம்ம வந்து கட்டளையா சொல்லுவோம் தானே, படி, உன், வா, போ அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கட்டளையிட்டு சொல்றதுதான் நம்ம வந்து ஏவல், ஏவலாக சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த நாலு இயல்புகளும் தான் வந்து ஒரு வினைச்சொல்லுக்கு வந்து இருக்க வேண்டிய இயல்புகள். ஒன்று வந்து வினைச்சொற்கள் செயலை உணர்த்தும், வினைச்சொற்கள் காலம் காட்டும், ஆனா வினைச்சொற்கள் வந்து வேற்றுமை உருபை வந்து ஏற்காது. வினைச்சொற்கள் வந்து ஏவல் பொருளில் வரக்கூடியதாக காணப்படும். இப்ப வந்து இவர்கள் கொடுத்திருக்க இந்த உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த உன், வா, உன், வா, போ, பாடுதா, இது எல்லாமே வந்து ஏவல்ல வரக்கூடியது. அதாவது நம்ம கட்டளை இட்டு சொல்லக்கூடிய ஒண்ணுதான் வந்து உன், வா, போ, பாடுதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் வந்து என்னன்னு சொன்னா குணைச்சொல்லாதான் காணப்படுது. இதை வந்து நம்ம பெயர் சொல்லுக்கு எடுக்க முடியாது. இதுவும் வந்து குணைச்சொல்லாதான் இருக்கும். உண்டான், வந்தான், பாடினான், தந்தான், இதுவும் வந்து வினைச்சொல்லா தான் காடுது. அதே மாதிரி உண்ட, வந்த, போன, பாடிய, தந்த அப்படின்னு இருக்கும். இப்ப உதாரணமா வந்து பாடிய அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னா பாடிய மாலா, பாடிய மாலா அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த
பாடிய அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா வினைச்சொல்லாக காணப்படும். ஆனா மாலா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பெயர்ச்சொல்லாக காணப்படும். ஆகவே வந்து இந்த பாடிய, உண்ட, வந்த, போன, தந்த இது எல்லாமே வந்து நாம வினை சொற்களாக வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப இன்னைக்கு வந்து நாம பொய் சொல்லாதே அப்படின்ற ஒரு நாட்டார் பாடலையும் பார்த்து அதுக்கு பிறகு வந்த இலக்கண பகுதியான வினை சொற்களை பற்றியும் வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகமா கொடுத்துருக்கிறேன். இதுக்கு பிறகு வந்து வினை சொற்களை பற்றி இன்னும் வந்து நீங்க அதிகமா படிக்க வேண்டியது இருக்கு. அது பிற்பட்ட பாடங்கள்லாம் அடுத்தடுத்த தரங்கள்ல வந்து நீங்க படிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுக்கு பிறகு வர்ற அடுத்த அலகை வந்து நாம அடுத்த வகுப்புல வந்து தொடர்ந்து படிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.